நீங்கள் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? இனிமே கவலையே வேண்டாம். இயற்கையான முறையில் கருத்தரிக்க கான்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர். எனக்கு அஜித் சார் வந்து முதல் சந்திப்புனா நான் வந்து வான்மதியிலே அஜித் சாரை பார்த்துட்டேன். சிவா சார் கொடுக்கலாம் எனக்கு அந்த படத்தை நடிக்க வாய்ப்பு வந்திருக்காது. அந்த படத்தில் அந்த கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக எனக்கு நல்ல ரெஜிஸ்டரான டயலாக்ல தம்பி மயில்வாகனம் தம்பி மயில்வாகனம் அண்ணா என்கரேஜ் பண்ணுறல அஜித் சார் சூப்பர். உண்மையா வீரம் படம் நாங்கள் எங்கள் டீமுக்கு யாருக்குமே மறக்க முடியாது. பத்திரம் எழுதி கொடுக்குற சீன் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுவாங்க. எடுத்துகிட்டே இருப்பார் ஃபோட்டோ, ஏதாவது ஒன்று நல்லா இருக்குன்னா கிளிக் நுப்பாட்டுங்க போதும் அப்படின்னு. அது எப்போவாது நமக்கு டவுன் ஆச்சுன்னு வச்சுக்க அந்த போட்டோ பார்த்துருது நம்மளும் ஹீரோ தான்டா அப்படிங்கிற ஒரு வெறி வரும். ஆனால் தரணி சார் நம்பி கொடுத்தாரு. பார்த்தோன்னே பட்டைக்கிட்டே போட்டு இவன் நடிக்க ட்ரை பண்ணுறவன் தான் இவனை கொடுத்தான் பார்ப்போமே அப்படின்னு தான் கொடுத்தாரு உண்மையிலே. ஏன்னா இவனமே ஆள் தாண்டா என்றைக்கே ஒரு பெரிய ஆளாக தொலைவாங்க அப்படின்ட்டு அவரே சொல்கிறார். உண்மையாகவே அப்புக்குட்டிங்கிற பேர் வந்து நல்ல ரீச் வெண்ணிலா கபடிக்குள்ளே வந்து சுசீந்திரன் சார் படத்தில் அந்த கேரக்டர் நேம் அப்புக்குட்டியாக வச்சார். எல்லாம் வந்து எண்டு வரைக்கும் பண்ணணுன்னு ஆசை, சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை. வந்து நடிக்கிறது வராதுங்கிறது எனக்கு தெரியவே 5 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு டான்ஸ் இன்றைக்கு வரைக்குமே முழுமையாக ஆட தெரியாது. ஏன்னா ஒரு கொடுக்குறது மாஸ்டர் பாவம் என்னை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. நான் பெரிய ஹீரோ ஆகிட்டு சைக்கிளில் போவேன் அப்படின்னு நினைக்க மாட்டேன். சைக்கிளில் ஷோக்காக வேணா போகணும்னு நினைப்பேன். தவிர அதனால் ஏ கத்திக்கிட்டு பசங்களோட கத்திக்கிட்டு இருக்கோம். வசுந்தரா மேலே ஏறி வந்தாங்க, பொட்டுன்னு உடஞ்சி கீழே வந்துருச்சு அப்படியே பள்ளத்தில் ஒழுந்தா உடஞ்சி அட்டமடியாக பிடிச்சிருக்கோம் கிலோ. நமக்கு ஒரு எம்ஜிஆர் ஃபீல், ஐயா ஹீரோனி காப்பாற்ற. சினி உலகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இந்த ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூவில் நம்ம கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னா, நாதன் கிணறு அப்படின்ற ஒரு கிராமத்திலேருந்து சென்னைக்கு கிளம்பி வந்து சினிமாவில் நம்மளும் ஒரு பெரிய ஸ்டார் ஆயிடணும் அப்படின்னு இருந்தாலும் சீரியலில் ஒரு டைலாக் சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 டேக் கிட்ட எடுத்துட்டார். ஆனால் இப்போ எப்படி இருக்காருன்னா, நேஷனல் அவார்டே தட்டி தூக்கி தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்த அண்ணன் சிவபாலன் என்கிற அப்புக்குட்டியாக தான் இருக்கார். வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறீங்களா? அந்த உடனே பார்த்தோன்னா நல்லா வயல் அந்த பக்கம் காலேஜ் ஒரு கலர்ஃபுல்லான பண்ணையார் மாதிரி இருக்கிறீங்களேண்ணா. ஒன்று புகழ்ற இல்லைனா கமுக்குற எப்படி? இல்லைண்ணா. இல்லை தம்பி, எடுத்தோடனே நீ பாசிட்டிவாக சொல்லணும். எடுத்தோடனே இவர் விளங்காமல் இருந்தார், இப்போ விளங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற. என்னண்ணா நான் எவ்வளோ மோட்டிவேஷனெல்லாம் ஒரு பில்டப் கொடுத்தேன் பார்த்தா சரி ஓகே எப்படியோ காட்டி கொடுத்துட்டேன். ரைட்டு, விஷயத்துக்கு வருவோம். பார்த்தோன்னே மக்களுக்கு சொல்லணும் இல்லை. ரைட்டு ஓகே. லாக்டவுன்லாம் எப்படின்னு அப்போது ரொம்ப கஷ்டம் தான். உண்மையாகவே ஒரு 4 மாதம் வேலை இல்லை, ரொம்ப சொல்லப்போனால் வெளியில் போக முடியல. நோய் இது இருக்கா இல்லையாங்கிறது இன்னும் எனக்கு குழப்பமாகவே இருக்குது. இது வந்து சொல்லப்போனால் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியல, பொருளாதாரம் ரொம்ப பாதிச்சிச்சு. கண்டப்போ இன்னும் கொஞ்சம் 2 மாதம் போச்சுன்னா எல்லோரும் வறுமைக்கு வந்துடுவாங்க. ஏன்னா இப்போ லாக்டவுன் 5 வேறு போயிட்டுருக்குது. 5 போச்சு. இப்படி போயிட்டுருந்துன்னா அவ்வளோதான், நம்மளும் டோனில் அப்படியே போகணுதான். 10th டோனில் நம்ம கிளம்பிட வேண்டியதான் எல்லோரும். ஏன்னா வருமானம் இருக்காது, அப்புறம் தான் போச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ பொதுவாக பொது ஜனங்கள் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா, சினிமாக்காரவங்க தானே, அவங்களுக்கு என்ன நிறையா சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க, இப்படிலாம் பேசுவாங்களே. ஒரு மிஷினு ஏதாவது அச்சடிக்கிற மிஷின் கையில் கொடுத்தா நம்மளும் இன்னும் சந்தோஷமாக இருப்போம். நம்மளும் யாரையும் நம்பி ப்ரொடியூசர்ஸை நம்பி தான் இருக்க வேண்டியிருக்கு. ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் பண்ணால் தான் நமக்கு பணம் வரும். இப்போ வந்து எந்த படமும் இப்போதைக்கு ஆரம்பிக்கவே மாட்டாங்க. எங்களுக்கு லாக்டவுன் இப்படி ஒரு கொரோனாங்கிற ஒரு நோய் வரப்போகுன்னு யாருக்கும் தெரியாது. திடீர்னு லாக்டவுன்ட்டாங்க, நம்மளோட ரொட்டேஷனில் செலவு பண்ணிகிட்டு இருந்தவங்க போய் ஸ்டாக் பண்ணிட்டாங்க. உண்மையாகவே எங்கள் ஏனாலுமே எப்படி இருக்குப்போ சின்ன சின்ன நடிகர்கள் எங்களுக்கும் கீழே உள்ள இருக்கவங்க அப்படிங்கிறப்போ அவங்களாம் ரொம்ப வறுமைக்கு கீழே தான் இருக்காங்க. அதை வெளியில் சொன்னால் என்னடா சினிமாக்காரங்களும் இப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. உண்மையாகவே எல்லாருக்குமே சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. இது வந்து லாக்டவுன் தேவையில்லை மக்களுக்கு, உண்மையாகவே இது தேவை கிடையாது. லாக்டவுனை வந்து நம்ம இந்திய கவர்மெண்ட்டும் சரி, உலக சுகாதாரத்துறை இருந்து சரி, இதை வந்து கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஏன்னா நோய்ங்கிறது வரும் போகும், அது நடக்கிறது தான். இது வந்து எல்லா நம்ம ஊரில் வராத நோயெல்லாம் கிடையாது. இதில் வந்து ஈஸியாக குணப்படுத்துறது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதை ஏன் இவ்வளோ பெருசு பண்ணுறாங்க? இதில் என்ன இவ்வளோ ரொம்பலாம் பாவம் காசை கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் அழுகிறாங்க. கெட்ட வார்த்தை அவ்வளோ ஒரு ஆம்பளை மாதிரி கெட்ட வார்த்தைக்கு பேசுகிறாங்க ஹாஸ்பிட்டலில். எதுக்கு இப்படிலாம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இது இந்த ஹாஸ்பிட்டலுக்குலாம் தெரியுதா, மருத்துவர்களுக்குலாம் தெரியுதான்னு தெரியல. சிவபாலன் அப்புக்குட்டியான கதை எங்களுக்கு ஒரு குட்டியாக சொல்லியிருங்களேண்ணா. ஏப்பா சிவபாலன் அப்புக்குட்டியானது அப்படின்னா என் பேர் ஒரிஜினல் நேம் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் வச்சது, கூப்பிட்டது ஊரில் என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டது எல்லாமே சிவபாலன். அப்புறம் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் சினிமாவுக்காக நிறைய பேரை மாத்திரம் வந்தோடனே சே சிவபாலன்னா பெரிய பேராக இருக்குது சிவா அப்படின்னு மாத்திரம். அப்புறம் கிள்ளி சிவா, தம்பி சிவா, அப்புக்குட்டி, அப்புறம் அப்படி ஒவ்வொரு பேராக திருப்பதி இப்படி மாறினது தான். அப்புக்குட்டிங்கிற பேர் வந்து நல்ல ரீச் வெண்ணிலா கபடிக்குள்ளே வந்து சுசீந்திரன் சார் படத்தில் அந்த கேரக்டர் நேம் அப்புக்குட்டியாக வச்சார்.
அந்த உருவத்துக்கும் அந்த கே அந்த பேருக்கும் உருவத்துக்கும் நமக்கு கொஞ்சம் அப்புகுடி மாதிரி குள்ளமாக இருக்கிறதுனால அந்த இது ரீச் ஆனதுனால நானும் சார்ட்டை வந்து கேட்டேன், ஸ்ரீதர் சார், சார் இந்த பேர் நான் வச்சுக்கலான்ட்ருக்கேன், எல்லோரும் அப்புகுடின்னு தான் என்ன கூப்பிட்றாங்க அப்படின்னு, இப்போ வச்சுக்கடா அப்படின்னாரு. அப்படி வச்ச பேர் தான் அப்புகுட்டி. இப்போ திரும்ப சிவபாலன் ஆயிட்டீங்கல்ல, அதெல்லாம் அஜித் சாரே வந்து சொல்லிட்டால உங்கள் நேமே போடுங்க. எப்படி இருந்தாலும் நான் சிவபாலன் தான். அப்புகுட்டிங்கிறது மக்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு நேம் அப்படிங்கிறப்ப வந்து அஜித் சார் நீங்கள் அதை வைங்கன்னாலும் என்னை கூப்பிட்றவங்க பழைய ஆளுங்க எல்லாருமே சிவபாலன் தான் கூப்பிடுவாங்க. அக்கா இன்றைக்கு வரைக்கும் அந்த வாய்ஸ் சிவபாலன் கூப்பிட்றவங்கனாலே நமக்கு வந்து பழைய ஆளுங்க அப்படிங்கிறது கரெக்டாக தெரியும். அது கூப்பிட்றவங்க கூப்பிடுவாங்க. சினிமாவில் அப்புக்குட்டியாக இருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒரு செல்லமான பேர் இல்லை. அது அப்படிங்கிறப்ப சிவபாலனும் வந்து ஒரு குழந்தையான பேர் தான். இருந்தாலும் இது அப்புக்குட்டிங்கிற ரொம்ப சில பேர் அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சுசீந்திரன் சார் பற்றி சொன்னீங்க இல்லையா, அவர் உங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியமாக நீங்கள் பார்க்குறீங்க? கண்டிப்பாக என் வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லாருமே நினைப்போம், கஷ்டப்படும் காலங்களில் நமக்கு யாரா லைஃப் கொடுக்க போகிறா, நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு எப்போடா போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கதையாக இருக்கும். சும்மா காமெடியாக கூட நினைப்போம், இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்ட்டு. ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, நம்ம வெத்து வெட்டாக இருப்போம். ஆனால் நமக்கு கொடுத்த வாய்ப்பு அந்த மாதிரி சுசீந்திரன் சார் வந்து என்னை நம்பி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. வெண்ணிலாகுபடிக்குள்ளே அந்த அப்புக்குட்டிங்கிற கேரக்டரு, அது நான் எதிர்பார்க்காத கேரக்டர் அழகர் சாமியின் குதிரை. ஆமாம், அப்படிங்கிறப்ப வந்து எனக்கு ஒரு பெரிய அடையாளம். இப்போ ஒரு நடிகனாக நான் வெளியில் சொல்லணும்னா அழகர் சாமியின் குதிரையை ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். அந்தளவுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை எனக்கு கொடுத்த படம் அப்படிங்கிறப்ப வந்து நான் என்றைக்குமே அவரை மறக்க முடியாத ஒரு டைரக்டர் தான். என்றைக்குமே நான் சினிமா ஒன்று இருந்தாலும் சரி, இனி சினிமா சினிமா மார்க்கெட்டு போனாலும் சரி, மார்க்கெட்டு வந்து எல்லா இருந்தாலும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக எனக்குலாம் வந்து எண்டு வரைக்கும் பண்ணணும்னு ஆசை, சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை, கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப சுசீந்திரன் சார்கிட்ட அந்த ஸ்பாட்டில் திட்டு வாங்கியிருக்கிறீங்களா? எங்கள் டேரக்டர்கிட்ட திட்டு வாங்குறதுக்கு என்ன, வாங்குறது வாங்கி நடிக்கிறது தான் இப்போ சந்தோஷம். எல்லாமே சூப்பராக நடிச்சுட்டு அப்புறம் எப்படி இருக்குது? அதனால் வந்து ஒரு சில படங்களில் வந்து திட்டு வாங்குவோம், கோவப்படுவோம், டென்ஷன் இருக்கும், அவங்களும் கோவப்படுவாங்க, என்னடா கரெக்டாக பண்ணலாம்பாங்க. அதெல்லாம் வந்து தொழிலில் எல்லாமே நடக்கிறது தானே. ஒரு அப்பா அம்மா பையனை திட்டுற மாதிரி அப்படி நினச்சிக்கணும், அவ்வளோதான். திரும்ப திட்டு வாங்குறதுனா கூட ஜாலியாக வாங்கிடுவீங்க. அவ்வளோதான், வாங்கிட்டு இந்த பக்கம் தொடச்சி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சார் என்ன சார் சொன்னீங்க அப்படின்ட்டு. சூப்பர். வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட விஷயம் பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா, இப்போ நீங்களும் வந்து சினிமா உள்ள வந்த உடனே நினச்சிருப்பீங்க நம்ம ஒரு பெரிய ஸ்டார் ஆயிடணும், சினிமா ட்ரை பண்ண ஆரம்பிச்சோன்னே. பட் ரியாலிட்டி கஷ்டமாக இருந்தாலும் இது கஷ்டம், இன்னும் ரொம்ப வருஷம் உழைக்கணும், நிறையா இதில் வந்து இருக்குது விஷயங்கள்லாம் தெரிஞ்சப்போ உங்களுக்கு வேணாம் இது நமக்கு வேணாம் திரும்ப பழைய வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு தோணுச்சா, இல்லை இது என்ன தான் இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு தோணுச்சா? இல்லை, எனக்கு ஒரு ஒரு 5 வருஷம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து நடிக்கிறே வராதுங்கிறது எனக்கு தெரியவே 5 வருஷம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நடிக்கும்போது நடிச்சிட்டுமோ நடிப்பு வரல, அதான் சொன்னீங்களா அந்த டைலாக், அம்மா அந்த ஃபேனில் உள்ள போட்டோ கிடச்சிட்டு யாரும் நட்ட மாட்டிருக்காங்க, இந்த டைலாக்கு பேசும்போது எனக்கு நடிப்பு வரல, அப்போவே தெரிஞ்சு போச்சு. அப்போ 5 வருஷம் அப்போவே நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். திரும்ப நம்ம போனோன்னா ஏன்டா அந்த 5 வருஷம் பழகின வேலையை விட்டு வரம்மா, நம்ம ஒன்றாம் படிக்கிட்டு கூட போகல. அதுக்கப்புறம் நான் சின்சியராக வந்து சரி நம்ம பண்ண முடியும் நம்பிக்கையோடு இருந்தேன். இருந்தாலும் பயம் இருக்கும். சினிமாங்கிறது வந்து அது பயிற்சி பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நாங்களாம் உள்ளே ஒரு நடிகரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பயிற்சி பண்ணி நடித்தோம், அவ்வளோதான். இல்லைனா கூத்துப்பட்டுற இருக்குது, இல்லை நடிப்பு சொல்லி கொடுக்குறவங்க இருக்காங்க, டான்ஸு எல்லாமே. இப்போ எனக்கு டான்ஸ் இன்றைக்கு வரைக்குமே முழுமையாக ஆட தெரியாது, ஏன்னா ஒரு கொடுக்குறது மாஸ்டர் பாவம், என்னை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, வேறு வழி கிடையாது. நானும் நல்லா தான் நடிச்சிட்ருக்கேன், ஓரளவு மேட்ச் பண்ணி நடிக்கிறேன்னு வச்சிங்களேன். அதுக்கு இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தால் நீங்கள் எனக்கு ஈஸியாக வந்திருக்கும். ஓகே, அப்படிங்கிறப்ப இப்போ கற்றுக்கிட்டு தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் பெட்டர்மெண்ட். நினச்சிங்களா நான் அன்னைக்கு அந்த சீரியலப்போ அந்த ஒரு சுச்சுவேஷன் நடந்தது இல்லையா, அப்போ நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா பின்னாடி நம்ம ஒரு பெரிய ஆளாகி? கண்டிப்பாக அது நினைக்கிற வந்து அவார்டு நினச்சேன், எனக்கு காரில் போகணும், வீடு கட்டணும், அதெல்லாம் வந்து நினச்சது தான். அதெல்லாம் வந்து நினைக்காமலாம் வந்து நடந்தது கிடையாது. எல்லாருடைய கற்பனை தான், நீ ஒரு தொழில் பண்ணுற, இந்த தொழிலில் முன்னேறணும், இப்படி எப்படி போகணும் நம்ம எல்லோரும் நினைக்கிறது தானே. அதே மாதிரி சினிமாவுக்கு வந்திருக்கோம், சினிமாவில் நம்ம எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறது எல்லோரும் கற்பனை தான். யாரும் வந்து சாதாரணமாக நினைக்க மாட்டான் நான் பெரிய ஹீரோ ஆகிட்டு சைக்கிளில் போவேன் அப்படின்னு நினைக்க மாட்டேன். சைக்கிளில் சோக்காக வேணால் போகணும்னு நினைப்பேன் தவிர, அதனால் வந்து எல்லாருக்கும் அந்த ஆசைகள் வந்து எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யும். அந்த நினப்பு தான் இன்றைக்கி வந்து நம்ம அதை கரெக்டாக உழைச்சோம்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம வளர்கிற டைமில் நிறைய பேர் வந்து நம்மளை மட்டம் தட்டுவாங்க, உனக்கு எதுக்கு இது தேவையில்ல அது இப்படிலாம் சொல்லுவாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க யாராச்சும் மீட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? எதுனா டே அன்னி நீ தானே சொன்ன அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? அது கண்டிப்பாக நடக்கும், எல்லார் லைஃப்லேயுமே நடக்கும். அவங்கள பார்த்தா நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பொன்முருகளோடு போய்கிறது, அவ்வளோதான். ஓகே ரைட்டு, மனசுக்குள்ளே ஆமாம் ஜெயிச்சுட்டா ஓகே, அன்னைக்கு இப்படி சொன்னாங்கல்ல ரைட்டு சார், இருந்தாலும் நம்ம அதை வந்து பெருசாக சீண்டி பார்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு அது வேணாங்கிறது தான் என்னுடைய இது. அந்த வகையில் நம்ம அன்றைக்கி அவங்க சீண்டதுனால தான் நம்ம இந்தளவுக்கு வந்திருக்கோமோ அப்படின்னு கூட எனக்கு தோணியிருக்கு. இல்லைனா வந்து அவங்க சீன்லன்னா நமக்கு அந்த கோபம் வந்திருக்காது, அந்த வெறியை அந்த வேலையை செய்யணும்னு தோணியிருக்காது. முடியாதுங்கிறப்ப தான் ஏன் இதை நம்ம செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். ஒரு குழந்தைய வீட்டை விட்டு வெளியே போகாத போதுன்னா தான் வெளியில் போகும் வேணும், அந்த மாதிரி தான். என் முடியல முடியலன்னா என்றைக்கே அவனால் முடியும்ல,
அதுதான். அப்புறம் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் இந்த டைம்லயே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போறான்னு எங்கடா தலை பத்தி கேட்கலையா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் சந்திப்பு எப்படின்னு இருந்தது, அந்த ஒரு சந்தோஷம் ஒரு பிரமிப்பா இருந்ததா? எனக்கு அஜித் சார் வந்து முதல் சந்திப்புனா நான் வந்து வான்மதியிலேயே அஜித் சாரை பார்த்துட்டேன். ஆமாம், அப்போ நான் வந்து அவர் ஷூட்டிங்கில் இருக்கும்போது நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் பேசுகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு ஹீரோ, நம்ம வந்து நான் கும்பலில் வந்து அப்படி நடிக்கிறதுக்குள்ளே பார்க்குற ஒரு இருக்குது. அப்புறம் ஜி படத்தில் பார்த்தேன், அதுக்கப்புறம் எனக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் காம்பினேஷன் நடிக்க போகிறோன்னா பயங்கர சந்தோஷம். வீரம்பணத்தில் வந்து நடிக்க போகிறோம் அப்படின்னா சிவா சார் ஆஃபீஸ்லேருந்து அஜித் சார் கூட நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா பயங்கர சந்தோஷம். போய் அஜித் சார் ஃபஸ்ட்டு மீட்டிங்கு, சிவா சாரும் அஜித் சாரும் ஷூட்டிங் முந்தின நாள் நாங்கள் மீட் பண்ணுறோம். மீட் பண்ணும்போது இவர் தான் அப்பு குட்டி அப்படின்னு இவர் மனுஷரியாக இருப்பாங்க. இப்போ என்ன என்ன அதிகமாக தெரியாது அப்படிங்கிறப்போ அப்படியா சரி சரி முக்கியமான ரோல் பண்ணுறாரு அப்படின்னு எந்த என்ன தெரியாமலே எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தார். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது பெரிய விஷயம், ஒரு பார்த்த உடனே மதிக்கிறது அது வந்து பெரிய விஷயம். அந்த வகையில் வந்து சிவா சார் எனக்கு கொடுத்த ஒரு ரெஸ்பான்ஸ், அதுமாதிரி அஜித் சார் கொடுத்தது வாய்ப்பு, சிவா சார் கொடுக்கலாம் எனக்கு அந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்திருக்காது. அந்த படத்தில் அந்த கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக எனக்கு நல்ல ரெஜிஸ்டரான டயலாக்ல தம்பி மயிலாகணும் அப்படிங்கிறப்ப அஜித் சார் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். சிவா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உண்மையாகவே ஒரு நல்ல டீம், அந்த டீமோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அதுவும் அஜித் சார் சமைச்சிக்கிட்டு ஜாலியாக அந்த உண்மையாக வீரம் படம் நாங்கள் எங்கள் டீமுக்கு யாருக்குமே மறக்க முடியாது. ஏன்னா ஒரு ஒர்க்கும் நல்லாவே சூப்பராக நடக்கும். எல்லாமே ஒரு தம்பி மாதிரி தானே? ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த இதில் வந்து அந்த டயலாக்காக இருக்கட்டும் ரெஸ்பான்ஸு எல்லாருமே அந்த படத்தில் வந்து அந்த பத்திரம் எழுதி கொடுக்குற சீன் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு அஜித் சாருக்கும் சிவா சாருக்கும் நன்றி. சூப்பர்ண்ணா. அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணீங்க இல்லையா, சில இது வந்து நீங்கள் கொடுக்கும்போது அஜித் சார் வந்து ஆ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். சில இது அந்த கண்ணாடி போட்டுட்டு சிரிக்கிற மாதிரி அந்த லுக்லாம் உங்களுக்கு அது பண்ணும்போது கொஞ்சம் சிரிப்பு வந்ததா, நம்ம இப்படி பண்ணுறோமே அப்படின்ட்டு அவர் முன்னாடி நம்ம இப்படி சிரிச்சிடவும் கூடாது அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட் இருந்ததா? எனக்கு மேக்ஸிமம் அந்த டைமில் வந்து அஜித் சார் சொல்கிறது நான் கரெக்டாக பண்ணணுங்கிறது தான் இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய ஆக்டரு, அவர் எவ்வளோ படத்துக்கு போஸ்ட் கொடுத்துருக்காரு, எவ்வளோ நடிச்சிருக்காரு, உங்களுக்கு போஸ்ட் கூட கொடுத்துருக்க. ஆமாம், அவர் எல்லாமே செஞ்சு காமிக்கிறது தான் நான் செஞ்சேன். உண்மையாகவே அவர் ஒவ்வொரு நிற்கிறதா இருக்கட்டும், சிரிக்க சொல்கிறது பண்ணுங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு எடுத்துகிட்டே இருப்பார். ஃபோட்டோ ஏதாவது ஒன்று நல்லா இருக்குன்னா கிளிக் நிப்பாட்டுங்க போதும் அப்படின்பார். அவருக்கு பிடிக்கும் அது ஒரு சில விஷயங்கள். அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த ஒர்க் பண்ண ஃபுல்லாகவே நான் ஜாலியாக ஒர்க் பண்ணேன். அவங்க எப்படி நல்லா பார்த்துக்கிட்டாங்களா அந்த டீம்? சூப்பராக பார்த்துட்டேன். எல்லாமே மேக்கப்லேருந்து ஏர் ட்ரெஸ்லேருந்து சொல்லப்போனால் அன்றைக்கி நான் தான் ஹீரோ. ஆமாம், இன்றைக்கும் நம்ம ஹீரோவாக தான் இருக்கிறோம். இருந்தாலும் அஜித் சார் முன்னாடி நான் ஒரு ஹீரோவாக, அவர் ஒரு டெக்னீஷியனாக, அவர் எவ்வளோ பெரிய ஹீரோ. இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மர பெரிய ஹீரோங்கிறப்ப அந்த டைமிங்கில் அவர் போட்டோ எடுக்கும்போது நான் ஒரு ஹீரோவாக தெரியும் போது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அது ஃபுல்லாக வைரலாச்சு, அன்னைக்கு வைரலானது பயங்கர ஒரு சந்தோஷம். வரைக்குமே அது இருக்கேன். சரி சரி, நாங்களுமே பார்க்குறோம் இல்லையா ஃபோட்டோஸ், அஜித் சாரே உட்காந்துட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பயங்கரமான பில்டப்பாக இருக்கே அப்படின்னா கண்டிப்பாக இப்போ கூட வீட்டில் வரும்போது பார்த்துருப்பியே, வெளியில் போட்டோலாம் ஒட்டி வச்சுருந்தேன்னா அது எப்போவாது நமக்கு டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க அந்த ஃபோட்டோ பார்த்துருது நம்மளும் ஹீரோ தான்டா அப்படிங்கிற ஒரு ஒரு வெறி வரும். அந்தளவுக்கு ஒரு அந்த ஃபோட்டோ ஷூட் உண்மையாக மறக்க முடியாது. ஒரு ஃபோட்டோ ஷூட் நான் மக்களுக்காக ஒரே ஒரு வேண்டு, அந்த ஃபோட்டோ ஷூட்டில் இருந்த ஒரு போஸ்ட் மட்டும் கொடுங்களேன். இதை இப்போ நிற்கிறேன், இதுவும் ஒரு போஸ்ட் தான். சைடு பார்த்துக்கிறேன். சேகு வரவ நாங்கள் எடிட்டில் தொப்பிலாம் தொப்பி அதை வச்சுக்கிறியா? போதும். ஓகே, இது போதுமா? இல்லை சிரிக்கிற கொடுக்குமா? சரி வேணாம் போதும், நடிக்கிற சினிமாவில் நடிக்கிறது போதும்டா, இங்கே நடிக்க வேணாம் சொல்லு. சரிண்ணா சரிண்ணா. நிறையா பேர் இப்போ உங்களை பற்றி எடுத்துக்கிட்டாலே அப்புக்குட்டி அப்படின்னாலே அவர் வந்து தலை அஜித் சார் பற்றினது அப்படின்னா, ஆனால் நீங்கள் தளபதி கூட ரெண்டு படம் பண்ணியிருக்கீங்க, முக்கியமான காமெடி சீனில் வந்துருக்கிறீங்க ரெண்டுமே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கண்ணா. ஏன்னா நீங்கள் தளபதி பற்றி சொல்லணும் அப்படின்றப்போ நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. விஜய் சார் கூட நான் நடிக்கிறது எனக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு ஓரளவு வெளியில் தெரிகிற சீன் பெரிய ஸ்டார் படத்தில் நடிக்கிறேன்னா விஜய் சார் கூட தான். அதுக்கு முன்னாடி டைலாக் பேசி நம்ம நடிக்கல. அந்த வாய்ப்பு என்ன ஐயருன்னொன்னே முதல்ல எனக்கு நம்பிக்கை வரல, நல்லா கருப்பாக இருக்கும் நமக்கு இப்படி ஐயர் வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்ட்டு. ஆனால் தரணி சார் நம்பி கொடுத்தாரு. பார்த்தோன்னே பட்டைக்கிட்டே போட்டு இவன் நடிக்க ட்ரை பண்ணுறவன் தான், இவனுக்கு கொடுத்தா பார்ப்போம் அப்படின்னு தான் கொடுத்தாரு. உண்மையிலேயே அன்றைக்கி ஒரு ஐயர் கலராக இருக்க ஐயர் தான் வேணும்னா கண்டிப்பாக கலராக இருக்க ஐயர் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த பையன் ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான், நம்ம கொடுப்போம், சரி வந்தவனை வேணாம்னு சொல்லக்கூடாதுன்ட்டு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது அந்த சீனு. ஓ மண்ணெண்ணையாக நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு நாள் தரணி சார் மறக்கவே மாட்டார். எனக்கு டைலாக் வரவே இல்லை. ஓமா ஏதோ ஒரு டைலாக் நெய் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆமாம், எனக்கு ரியாக்ஷன் ஒரு சின்ன ரியாக்ஷன் தான், அது வரல எனக்கு. ஏன்னா இவனமே ஆள் தாண்டா என்றைக்கியா ஒரு பெரிய ஆளாக தொலைவாங்க அப்படின்ட்டு அவரே சொல்கிறார். உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும்போது ரொம்ப சந்தோஷம் தான். கஷ்டம் சினிமாங்கிறது சும்மா கிடையாதுங்க. நம்ம
ஒரு நாலு பேர்ட்ட திட்டு வாங்கி தான் நம்ம வந்து தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக பண்ண முடியும். தெரியலங்கப்ப அது வந்து பண்ணி பண்ணி பார்த்து அப்புறம் அது பழைய நல்லபடியாக நடிச்சும் போது தான் ஒரு நடிகை நம்ம வெளிப்பட முடியும். அது இல்ல அதுக்கடுத்து அழகிய தமிழ் மகன் அதுலேயுமே அதே மாதிரி ஒரு வேலை பரதன் சார் அந்த படத்தோட டைலாக் ரைட்டர் தான் பண்ணார். சந்தோஷம் உண்மையாகவே வந்து அப்போ வந்து விஜய் சார் வந்து ரொம்ப சைலண்ட். அவர் பாட்டு அவர் வேலையை பார்ப்பார். அவர் பார்க்கும்போது ஏதாவது சொல்லிடுவாரோ நடிக்கிறது நம்ம அவர் அவர் வேலையை பார்த்துட்டு அவருக்கே அந்த சீன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக பர்ஃபெக்ட் பண்ணி பண்ணுறவங்களே எப்போ இருந்தாலும் அங்கே ஸ்பாட்டில் உங்களுக்கு டைம் கிடைக்காதுங்க. பேசுகிற வேறு ஏதாச்சும் பேசுகிற வாய்ப்பு கிடைச்சதா? கண்டிப்பாக அது கம்மி தான். ஏன்னா நான் ஒரு சீன் தான் நடித்தேன். படத்தை த்ரோட்டாக நடிச்சிருந்தேன்னா விஜய் சார் கூட பேசுகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு அதிகமாக கிடச்சிருக்கும். அந்த படத்தில் அந்த ஒரு சீன் தான் எனக்கு என்ன ஒரு மணி நேரத்தில் எடுத்து முடிச்சிட்டாங்க. அப்போ விஜய் சார் கூட சார் வரேன் சார் அது மட்டும்தான் சொல்ல முடிஞ்சுது. அஜய் சார் கூட பேச அதிகமாக வாய்ப்பு கிடச்சுன்னா அந்த படம் த்ரோட்டாக இருந்தோம். அதனால தான் திரும்ப விஜய் சார் கூட ஒரு பெரிய ரோல் பண்ணணும் சார். இப்போ ரீச் ஆகிருக்கும்ல நல்லா ஒரு பெரிய ரோல் பண்ணணும்னா நல்லா. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போது உங்கள் அழகர்சாமியின் குதிரை படம் வந்தது இல்லையா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு பெரிய ஆக்டர்ஸ் யாராச்சும் சொல்லியிருக்காங்கன்னா அஜித் சாரே வந்து பார்த்துருக்காங்களா? அஜித் சார் வந்து நான் படம் ஷூட்டிங் வீரம் நடக்கும்போது தான் பார்த்தேன். ஓகே. அப்போ வந்து பார்த்துட்டு சொன்னார் சூப்பராக பண்ணியிருக்கீங்க செம்ம. அப்போ தான் அவருக்கு வந்து சரி பரவாயில்ல இவர்கிட்ட ஏதோ நல்லா பண்ணுவார் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாக வந்தது. நல்லா பண்ணதுக்கப்புறம் உண்மையாக என்கரேஜ் பண்ணுறல அஜித் சார் சூப்பர் நைஸ் மேன். அது அழகசாமின் குதிரை எனக்கு அந்த பேர் வாங்கி கொடுத்தது. ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரா உங்களுக்கு மோட்டிவேஷனலா? இது என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்காரா அஜித் சார்? என்கரேஜ் பண்ணுற அளவுக்குனா நீங்கள் படங்கள் பார்த்து பண்ணுங்கள், நல்ல படங்களாக பார்த்து பண்ணுங்கள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக எல்லா ஆட்மே விக்ரம் சாரும் அதுதான் சொல்லுவார். நல்ல படங்களாக பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளும் அப்படி தான் நினப்போம். தேவைகள் அதிகமாக இருக்கும்போது வேறு வழி இல்லை, எல்லா படமும் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் சொல்லுவோம். அண்டு மலையாளம்ல கூட படம் பண்ணி. ஆமாம் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா இருக்குது அவங்களோட சினிமா எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆடியன்ஸாக பார்த்த வரைக்கும் அப்படின்னா கம்மி பட்ஜெட்டில் இருக்கும், ஒரு ஒரு ஃபீல் குட் அந்த மாதிரி கதைகளுக்கு பயங்கரமாக இருக்கும். நம்ம இதில் வந்து கமர்ஷியல் எல்லாமே பெருசாக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது பர்ஃபார்மராக? பர்ஃபார்ம் பண்ணுற எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஏன்னா நான் நடித்த படங்கள் அழகர்சாமின் கூட ஒரு லைவான படம், மன்னாரு வந்து ஒரு லைவான படம் தான். அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து மலையாள ஃபீல்டில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரில. எனக்கு மொழி மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. எனக்கு மொழி வந்து மலையாளம் சுத்தமாக தெரியாது. அப்படிங்கிறப்ப சில வார்த்தைகள் மட்டும்தான் எனக்கு மலையாளம் கொடுத்தாங்க. தமிழ் கலந்த ஒரு மலையாளம் பேசுகிற மாதிரி எனக்கு வாய்ப்பு வந்தது. ஃபுல் மலையாளமாக ஒன்று பேசுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த வகையில் நான் தப்பிச்சுக்கிட்டேன். இப்போ தான் மலையாளம் பேசுகிற மாதிரி எனக்கு கொடுங்கன்னு இருக்கேன். ஓரளவு ட்ரை பண்ணி பேசி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு. ஆமாம். ஒரு அங்கே ஆறு ஏழு படம் பண்ணிட்டாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ அடுத்து இப்போ உங்களோட படம் கூட ஒன்று இந்த மாதம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இல்லையா, 9 புலி சம்பத். ஆமாம் ஆமாம். அது வந்து அதில் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்கேன், த்ரோட்டாக பண்ணியிருக்கேன். ரகுபதிங்கிறவர் தான் டைரக்டர், இந்த படத்துக்கு இயக்குனர். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெண்களுக்கும் சரி ஒரு லவ்னால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அழுத்தமான ஒரு படம். இது வந்து மக்கள் மத்தியில் கண்டிப்பாக பேசப்படும் நான் நம்புகிறேன். ஏதாச்சும் ஒரு படம் வாய்ப்பு கிடச்சி உங்களால் பண்ண முடியாமல் இருந்திருக்கோம், அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிப்பீங்க இந்த ரோல் நம்ம பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குதா? அந்த மாதிரி எனக்கு அப்படி நான் கவலைப்படுறதும் இல்லை தம்பி. ஏன்னா நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி மிஸ் ஆகிடுச்சுனாலும் ஓகே, நமக்கு அது கிடைக்கணும்னு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறது. இப்போல்லாம் முன்னாடி என்னென்னா எப்படியாவது அடுத்தவனுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணெல்லாம் ஒரு காலத்தில் ட்ரை பண்ணும்போதெல்லாம் இருந்தது. நம்ம இன்னொருத்தம் போய் வாய்ப்பு கேட்கப்பட்டால் நம்ம வாய்ப்பு ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா அப்படின்னு கூட என்ன இருக்கும் அந்த டைமிங்லாம் சினிமாவுக்கு வந்த புதுசில். இது எல்லாருக்கும் சொந்தம் அந்த சினிமா அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த மாதிரி தோணதில்லை. நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நிறையா ஷூட்டிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க, நிறையா படங்கள் பண்ணுறீங்க. இந்த விஷயம் வந்து ஒரு ஃபன்னியான விஷயம், ரொம்ப காமெடியாக முடிஞ்சதுப்பா இது. இது ஏதோ எடுக்க போய் நான் ஏதோ பண்ண போய் காமெடி ஆயிடுச்சு அந்த இடமே அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சு? பண்ணால் நடக்குன்னா ஒரு சொல்லப்போனால் வாழ்க விவசாயி நான் ஹீரோவை இப்போ ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ரிலீஸ் ஆக போகுது. லிப்ரா கம்பெனி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. லிப்ரா ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரவீந்தர் சார் ரிலீஸ் பண்ணுறாங்க. கதிரேஷன்ங்கிறவர் தான் தயாரிப்பாளர். பொன்னிமோகன் இயக்குனர். அந்த படத்தில் வசுந்தரா கீரேனி த்ரோட்டாக பண்ணியிருக்கோம். ஒரு விவசாயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து நடித்த படம். பரங்கு செட்டு போட்டிருந்தோம் அந்த படத்தில். ஒரு டைம் பரங்கு மேலே ஏறணும். ஃபஸ்ட்டு நான் ஏறிட்டேன். அப்புறம் பசங்க ரெண்டு பேரும் ஏறி வந்துட்டாங்க. ஹீரோயினி ஏறி வர்றாங்க. நாங்கள் எல்லாம் தெம்பாக இருக்கோம். ஒன்றாவது ஜாலியாக கத்திக்கிட்டு பசங்களோட கத்திக்கிட்டு இருக்கோம். வசுந்தரா மேலே ஏறி வந்தாங்க, பொட்டு உடஞ்சி கீழே வந்துருச்சு. அப்படியே பள்ளத்தில் உழுதா உடஞ்சி ஆளுக்கு ஒரு பார்த்தா நான் ஹீரோ மாதிரிங்கிறேன். நான் வேறு வழி இல்லை, அந்த பொண்ணு விட்டா கீழே விழுந்திருக்கோம். கரெக்டாக ஒரு கொம்பு குத்த வருது இங்கே. அப்படி எனக்கு அறியாமலே ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிருக்கோம் ஹீரோ மாதிரி. நமக்கு ஒரு எம்ஜிஆர் ஃபீலு, ஐயா ஹீரோயினியை காப்பாற்றிக்கிட்டா
அப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அது உண்மையே மறக்க முடியாது. இப்படி நீ முன்னாடியே கேட்டிருந்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு விஷயங்களை யோசிச்சு சொல்லியிருப்பேன். நீங்க இதெல்லாம் உஷாராயிட்டீங்கன்னா சரி, சரி கேட்கும்போது நீங்க கொஞ்சம் நல்லதா சொல்றீங்கல்ல. அடுத்த படங்கள்லாம் என்னென்ன? அடுத்ததே இதான் 9.50, இப்போ 24 ரிலீஸு. சொல்லப்போனால் அது ஆப் என்ன, ரீகல் ஆப், ரியல் டாக்டிஸ்ட் ஓடிடியில் வருது. அது முடிஞ்சதுக்கப்புறம் வாழ்க விவசாயி ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக விவசாயிகள் மத்தியிலையும் நம்ம நாட்டு மக்கள் மக்கள் மத்தியிலையும் ஒரு விவசாயியுடைய பிரச்சனையை கண்டிப்பாக வந்து திரும்பி பார்க்க வைக்கும். அந்த பிரச்சனையும் இருக்குது, விவசாயப்படக்கூடிய மனநிலையும் இருக்குது. வீட்டில் அவன் என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறான், நல்ல காமெடியும் இருக்குது அதில், அவனுங்களுக்குள்ள ஒரு காமெடி இருக்கும்ல, அதுவும் இருக்குது. இப்படி ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் 9.50 வாழ்க விவசாயி நான் ரொம்ப பிடிச்சி பண்ண ஒரு படம். அந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றியாகவும் நம்புகிறேன். அதுமாதிரி வரக்கூடிய படங்களும் நான் எல்லா படமும் வெற்றி கொடுக்குன்னு நினச்சிட்ருக்கேன். வாழ்த்துக்கள் அண்ணா. அடுத்தடுத்து நிறையா நல்ல கேரக்டர்ஸ், நிறையா எங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, ஏன்னா உங்களுடைய கேரக்டர் வந்து படத்தில் தெரிஞ்சிடும்ல, இந்த கேரக்டர் தான்ப்பா நல்லா ஞாபகம் மனசில் நிற்கிற மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க. அதே மாதிரி கண்டினியூஸாக நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள், நிறையா அவார்ட்ஸை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வாங்க. தேங்க்யூ. நினைக்கிறது பழிக்கட்டும், அவார்ட்ஸை விட கொஞ்சம் பணமும் வந்ததுன்னா தான் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. Hey!